சற்றுமுன் வெளியான செய்தி, ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவர் பெயரை மாற்ற வெளியான முக்கிய அறிவிப்பு. சோ இது எதுக்காக நம்ம மாத்தணும் அப்படி மாத்திர மாதிரி இருந்தா நம்மளுடைய மொபைல்ல ஜஸ்ட் ஒரு 1 minute எப்படி ஈஸியா சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடைகள் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை உள்ளிட்ட இந்த மாதிரி பொருட்கள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. மக்களும் குடும்ப அட்டையை வச்சு ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் குடும்ப அட்டை இல்லாதவங்க கூட பல பேர் இப்போ புது ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து அதுல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல திருத்தங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில தான் ரேஷன் கார்டுல உள்ள குடும்ப தலைவரனுடைய பெயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு நிறைய மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா லைன்ல நிக்கிறது, கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு சில சிக்கல்களை வந்து ஏற்படுத்துது. சோ அதுக்காக தான் நம்ம மொபைல்ல எப்படி ஈஸியா குடும்ப தலைவரனுடைய பெயரை வந்து ரேஷன் கார்டுல மாத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து www.tnpds.government.in அப்படிங்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு லாகின் பண்ணிக்கணும். அடுத்து குடும்ப தலைவர் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய யாருடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறீங்களோ, யாருடைய நேம் வந்து அவங்க கொடுக்க போறீங்களோ அவங்களுடைய ஆதார் அப்படி இல்லைன்னா வருவாய் ஆய்வாளர் தடையின்மை சான்று இதுல ஏதாச்சும் ஒன்று வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய போட்டோ, இதை வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவர் பேர் அதுக்கப்புறம் அவங்களுடைய போட்டோ ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வியூ ஆகும். ஸோ இது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரேஷன் கார்டில் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் நியூவாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படி அப்ளை பண்ண அந்த ரேஷன் கார்டினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப தலைவரனுடைய பெயரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோ ஆல்சோ. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குடும்ப தலைவர் மாற்றம் செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் படித்து பார்க்குறது இருந்தாலும் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ரேஷன் கார்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நம்ம டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் அண்ட் கேப்சா கோட் இது ரெண்டு மட்டும்தான். ஸோ இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதுக்கு கீழே பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். 7 digits ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி கார்டில் வந்து யார் வந்து குடும்ப தலைவராக இருக்கா, அவங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், அவங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இன்க்ளூடிங் அந்த ஃபேமிலி கார்டு நம்பர் ஆல்சோ அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன மாற்ற போகிறீங்க அப்படின்னா குடும்ப தலைவர் அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேவையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ரீசன் காரணம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ரீசனுக்காக வந்து மாற்றுறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, ஃபோட்டோ வந்து நம்ம பதிவேற்றம் செய்யணும். அந்த பதிவேற்றம்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃபோட்டோ வந்து 50 MP சைஸ்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும், அதில் வந்து நீங்கள் என்ன சான்றிதழ் வந்து வைக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் ஏதாச்சும் ஒரு சான்றிதழ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டில், அதாவது குடும்ப அட்டையில்
குடும்ப தலைவரனுடைய பெயரை வந்து நீங்க ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான், கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ற அவசியம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பல முக்கியமான தகவல்களையும் மத்திய மற்றும் மாநில அரசின் ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.